உன்னை கேவி கேக்காரங்க இடம் போட்டாங்கல்ல, அப்பவோ சிலிய பாத்துட்டு வந்துட்ட. முருகா, திருத்தணில ஜிஎன்ஆர் ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டாங்களே, அப்ப அதை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் கும்பிட்டு வந்துட்டேன். உன்னை பாக்குற குடுப்பனை தான் எனக்கு இன்னும் வரல. நீ இருக்கிற இடத்துல பிளாட் போட்டவங்க எல்லாம் சுத்த கஞ்ச பயல்களா இருக்காங்க. ஆலங்குடி வரைக்கும் கை காசு போட்டு வர முடியுமா? அதான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும், குடும்பத்தோட உன்னை வந்து கும்பிடுறேன். காஞ்சி காமாட்சி, இன்னைக்கு ஜேவியல் காரங்க உன்னை பார்க்கத்தான் கூட்டிட்டு வராங்க. அம்மா, உனக்கே இது நியாயமா? வாரம் வாரம் லேண்ட் வாங்க போற மாதிரியே கிளம்பிடுற, அவங்க கொடுக்குற ஓசி சொல்ற நல்லா மூக்கு முட்டை தின்னுவிட்டு நல்லா கோயில் கோலம்னு சுத்திட்டு இங்க வர. மனசாட்சியோட சொல்லு, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்காக நம்ம கிட்ட காசு இருக்கா? இல்லை இல்லை, அப்புறம் ஏமா? ஆனால் ஒன்று, அவங்க கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வெய், அவ்வளோதான். அட போடா, இந்த அம்மாவோட அருமை உனக்கு எப்படி தெரிய போகுது? இந்த சிலிண்டரை தூக்கிட்டு சுத்தின அளவு கூட நீ ஏன் கூட சுத்தினதில்ல. உங்க அப்பா என்ன கொண்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொல்லி யாரோ ஒருத்திய கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். ஆமா ஆமா, நீ முருகனையே சுத்திட்டு வா, எங்க அப்பா வள்ளி தேவனையும் தேடி சுத்திட்டு இருக்கா. நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவோட அருமை தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வீட்டு முழுக்க பொம்பளை போட்டோ எனக்கு எடுத்து மாட்டி வச்சிருக்கியா? ஆமா. அச்சோ, ஜேவியல் காரன் வந்துட்டான், ஆன் அடிச்சு ஊருக்கே தெரியப்படுத்துறானே. என்னடா, குக்கருக்கு ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடு, சோறு குழஞ்சிர போது. இதா வந்துட்டேன். ஐயா, எத்தனை ஹானு? ஏயா, தான் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அதான் வர்றோம்ல.